அந்த கொடுக்குற மைண்ட் தான் நமக்கு நிம்மதி இருக்கும் இங்கே அந்த நிம்மதி மட்டும் எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அந்த கொடுத்து கொடுத்து நிம்மதியை மட்டும் எனக்கு சேர்த்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அது கம்பெனிக்காரன் போடுறது அதை நம்ம என்ன பண்ண முடியும் விளம்பரம் பார்த்துட்டு அதெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க நம்ம தான் நடிக்கிற இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய டீமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க பெருசாக இருக்குது இதில் நீங்கள் ஏதாவது விளம்பரத்தில் ஏதாவது நினைக்கிறீங்களா விளம்பரம் ஏதாவது இல்லை பண்ணியிருக்கோம் விளம்பரம் என்ன விளம்பரம் பண்ணுவோன்னாக்கா மக்களுக்கு ஏதாவது நம்மளால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விளம்பரம் மட்டும்தான் நான் வந்து அப்செட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒன்று ரெண்டு விளம்பரம் தான் நாங்கள் பண்ணியிருப்போம் அதுவும் மக்களுக்கு யூஸ் ஆகிற ஒரு விளம்பரம் தான் நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து எந்த விதத்திலையும் லாஸ் ஆகிடக்கூடாதுன்றதில் வந்து நான் உறுதியாக இருக்கேன் நம்மளை நம்பி மற்றவங்க போய் நம்ம சப்ஸ்கிரைபர் போய் எதுலேயும் ஏமாந்துடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கேன் உண்மையை உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா அந்த விளம்பரத்தை பண்ணுறதுக்கு நானே இது பண்ணுவேன் அதிக விளம்பரம் நாங்கள் இது பண்ணுறதில்ல அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து இந்த ரம்மி விளம்பரத்தில் நாங்கள் நடிக்கிறோம் நடிக்கிறோன்னு இது பண்ணுறேன் அது கம்பெனிக்காரன் போடுறது அந்த வீடியோவில் கம்பெனிக்காரன் போடுறது ரம்மி விளம்பரம் இது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ரம்மி விளம்பரம்லாம் நாங்கள் நடிக்கவும் மாட்டோம் நடித்ததும் இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் இல்லைங்க அது வந்து சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம் உண்மை அது இல்லை ஓ ஒரு வீடியோ ஒன்று பண்ணி அதை ரீச் பண்ண பண்ணுறதுன்றது கஷ்டம் மக்கள் மதியில் பிடிக்கணுன்றது கஷ்டம் அதெல்லாம் சும்மா பேசுகிறவங்க பேசுவாங்க அவங்களால செயல்படுத்த ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களால பண்ணி செயல்படுத்த முடியாது மக்களுக்கு பிடிக்கணும் எல்லா விஷயமும் மக்களுக்கு பிடிக்கணும் நம்ம அவங்கள ஒரு என்டர்டெயின் பண்ணணும் ஒரு வீடியோ ரீச் ஆயிடுச்சின்னா இல்லை ஒவ்வொரு நாளும் வந்து தூக்கம் இருக்காது ஒரு கண்டென்ட்டை நம்ம யோசிக்கிறதுக்கு தூக்கம் இருக்காது என்ன கண்டென்ட் போகலாம் மக்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு நாளும் ப படுற நாங்கள் படுற ஒரு இது வந்து எங்களுக்கு தான் தெரியும் ஏதோ பேசுகிறவங்க பேசிடுவாங்க ஓகே அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க முடியாது ஏதோ போ கேட்டுட்டு போய்ட்ட வேண்டியது தான் இல்லை நன்றி தான் அவங்க வந்து நம்மளை இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அவங்கள வந்து திருப்தி பட் திருப்தி படுத்திகிட்டே இருக்கணுன்ற என்னோடய எண்ணம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா அவ்வளோ பேர் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா சும்மாலாம் யாரும் இது பண்ண மாட்டாங்க நம்மளோட வீடியோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்கள ஏதோ ஒரு வகையில் நம்ம சிரிக்க வைக்கிறோம் சிரிக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அதுவே ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்குது அடுத்தடுத்து நான் மேலே மேலேறுத்துக்கு எனக்கு ஒரு இதாக மைல்கல்லாக அது இருக்குது அதுக்கு அதுக்காக சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நன்றி 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 அதெல்லாம் வந்து பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நான் எப்படின்னு சொல்லப்போனாக்கா இப்போ வந்து நூறு கோடி நூற்றம்பது கோடி பணத்தை வாங்கின்னு நடிக்கிறதுக்கு நடிக்கிறாங்க அதே செயலை தான் நம்ம செய்கிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க ஒரு என்டர்டெயின் பண்ணுறாங்க நம்மளை அவங்க சம்பாதிக்கிறது நூறு கோடி நூற்றம்பது கோடி அறநூறு கோடி அவங்களோட லெவல் ஏற்றிட்டு தான் போகிறாங்க அவங்க அதே மக்களை என்டர்டெயின் பண்ணுற வேலை தான் நம்ம பண்ணுறோம் நமக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பணம் வருதுனாக்கா அதையே இவங்களால ஏற்றுக்க முடியலன்றது தான் ஒரு வருத்தம் எனக்கு ஏதோ வருது ஏன் ஏற்றுக்க முடியல அவங்களுக்கு அங்கே அவ்வளோ பணம் போது அவ்வளோ பெரிய இதில் இது உங்களுக்கு உங்களால் உங்கள் மைண்டு ஏற்றுக்க முடியுது நம்ம ஏதோ வந்து யூடியூப்பில் சும்மா யாரும் கொடுத்துட்டு போகிறது இல்லை நம்ம திறமையை காமிச்சு அந்த திறமைக்காக கொடுக்குற ஒரு இதுதான் சின்ன ஒரு பணம் தான் அதையும் இவங்களால் ஏற்றுக்க முடியலன்ற ஒரு இதுதான் வருத்தம் தான் எனக்கு இல்லை என்னன்னாக்கா நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் யூடியூப் யூடியூப்ன்றது இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அது நமக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதாது மற்றவங்களுக்கும் பிடிக்கணுன்ற ஒரு டாட்டோடு பண்ணாக்கா அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அதுதான் என்னோடய கருத்தை அது வந்து முயற்சி பண்ணாங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அது வந்து நம்மளை மட்டும் குறிச்சி நம்ம சந்தோஷத்தை மட்டும் குறித்து இல்லாமல் மற்றவங்களும் இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணணும் சந்தோஷம் பண்ணணும்னு பண்ணாக்கா எல்லாமே வெற்றி ஆகும் அதுதான் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதை பண்ணாங்கனாக்கா எல்லாருமே வெற்றி அடையலாம்